ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகமே மர்மங்கள் நிறைஞ்சது தான். அதில் இருக்க சில மர்மத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாத பல மர்மமான விஷயங்கள் இன்னும் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைன்டீன் ஃபிஃப்டி ஜெர்மன்லேருந்து கிளம்புன சாண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஃப்ளைட் 513 சொல்லப்படுற விமானம் 35 வருஷத்துக்கு அப்புறம் பிரேசிலில் தரையிறங்கியிருக்கு. 1989 நவம்பர் 14 அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஃப்ளைட் 513 விமானம் எலும்புகூடுகளோட தரையிறங்கியிருக்கிறதா செய்தி வெளியாகுது. இந்த ஃப்ளைட் ஜெர்மன்லேருந்து கிளம்பி ஒரு மணி நேரத்தில் ரேடார் சிக்னல்லேருந்து மறைஞ்சு போகுது. ஒரு வேளை இந்த ஃப்ளைட் அட்லாண்டிக் கடலில் விழுந்திருக்கலான்னு அந்த ஃப்ளைட்டோட தரப்பிலிருந்து அறிவிக்கப்படுது. ஆனால் அந்த ஃப்ளைட் கடலில் விழுந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை. அந்த ஃப்ளைட்டோட எந்த ஒரு பாகமும் கிடைக்கவே இல்லை. இதனால் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 92 பேர் என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியலை. பலர் இந்த ஃப்ளைட்டை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாளாக நாளாக இந்த ஃப்ளைட் என்ன ஆனதுன்னே தெரியாமல் போச்சு. இந்த நிலையில் பிரேசில் விமான நிலையத்துக்கு மேலே பறந்துட்டுருக்க ஒரு விமானம் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தரையிறங்குது. தரையிறங்கின விமானத்திலிருந்து எந்த ஒரு அனுமதியும் கேட்கப்படலை. இந்த விமானம் தரையிறங்கின நேரத்தில் மற்ற விமானங்களுக்கு தரையிறங்கவோ டேக் ஆஃப் செய்யவோ அனுமதி அளிக்கப்படலை. அப்படி தரையிறங்கின அந்த விமானத்தை அதிகாரிகள்லாம் சோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்க அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் ஆனாங்க. அதுக்கான காரணம், அந்த விமானத்தில் இருந்த பைலட் உட்பட எல்லாருமே எலும்புகூடாக இருந்திருக்காங்க. இந்த விமானத்தில் டர்போ பார்ப்புன்ற என்ஜின் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த வகையான என்ஜின்லாம் ரொம்பவே கம்மியான ஃபியூலை எடுத்துக்கின்றதால இந்த விமானம் இத்தனை வருஷமாக பறந்துட்டு இருந்ததா சொல்கிறாங்க. ஆனாலும் எப்படி தானாகவே அந்த விமானம் சரியான இடத்துல தரையிறங்கிச்சின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விமான நிலையத்தோட அதிகாரிங்க. இந்த நியூஸ் வெளியானப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. அறிவியலை மீறி இந்த விஷயம் நடந்ததால் இது எப்படி சாத்தியமாகும்னு ரகசியமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பிரேசில் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இப்படி ஒரு விமானம் தரையிறங்கினதா எந்த ஒரு தகவல்களுமே இல்லை. நியூஸ் பேப்பரில் வெளியான செய்தியை தவிர வேறு எந்த ஆதாரமும் யாரிடமும் இல்லை. இதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா, அந்த மீடியா சென்சேஷனை க்ரியேட் பண்ண இப்படி செஞ்சுதான்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலை. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவமாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டான கட்டுக்கதையாகவும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.